நம்ம ஊராட்சியில் உள்ள தண்ணி டேங்குக்கு கீழே ஓஸ்ட்ரீக்கில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் அங்கே தகவல் தெரிஞ்சு நாங்கள் போய் பார்த்துப்போம். நம்மளுடைய ஊராட்சியில் அம்மா பூங்கால் உள்ள கட்டத்தை தங்க வச்சுருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளடியான் விளையில் மோசடி பேர்வழியிடம் 6 லட்சம் ரூபாயை இழந்து தங்க இடமின்றி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் மாற்றுத்திறனாளி தாயுடன் தங்கியிருந்த ராபர்ட் ரசல்ராஜ் என்பவர் குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதனையடுத்து மேலசங்கரன்குழி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசரவணன் அவர்கள் இருவரையும் அம்மா பூங்காவில் உள்ள கட்டிடத்தில் தற்காலிகமாக தங்க வைத்துள்ளார். அவருக்கு வந்து வயசான அம்மாவும் அவரோட தங்கியிருந்தாங்க. அவருடைய பணத்தை வந்து பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க 6 லட்சம் ரூபாயை அவருக்கு வாழ்க்கை ஆதாரத்துக்கு வச்சிருந்த ரூபாயை வாங்கி ஏமாற்றிருக்காங்க. அது இவர் ஏதோ இதெல்லாம் நம்பி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பணம் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலையில் இவர் தங்கியிருந்த வீடையும் வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீடை வீடிச்சு வேலை செய்யக்காண்டி வீடு பழைய வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இவர் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நம்ம ஊராட்சியில் உள்ள தண்ணி டேங்கு கீழே ஓஸ்ட்ரீக்கில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் அங்கே தகவல் தெரிஞ்சு நாங்கள் போய் பார்த்துப்போம். நம்மளுடைய ஊராட்சியில் அம்மா பூங்கால் உள்ள கட்டிடத்தை தங்க வச்சுருக்கோம். மேற்கொண்டு இவரை வந்து நீ நம்மளுடைய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை தகவல் கொண்டு இவங்களுக்கு என்ன பண்ணலாம், எல்லா அரசாங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் இவரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஊராட்சி மன்ற சார்பாட்டு தமிழக அரசு வந்து இப்படிப்பட்ட நபர்களை கண்டறிஞ்சு எந்த ஆதரவும் இல்லாமல் இடங்கள் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடங்கள் பண்ணி கொடுத்து இவங்கள தங்க வச்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் மேம்படுத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஊராட்சி மன்றம் எதிர்பார்க்குறது மேலசங்கங்கள்லேருந்து தமிழக அரசு பண்ணணும்னு நான் கண்டிப்பாக நம்பி எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.